தியானம்ங்கிறது நீங்கள் ஒரு நல்ல பழக்கமாக நினச்சி அந்த பழக்கத்தை கற்றுக்கிறது. கெட்ட பழக்கம் இருக்குது, நல்ல பழக்கம் இருக்குது. இது நல்ல பழக்கம். நல்ல பழக்கம்னா அதை தொடர்ந்து செய்யணும் இல்லையா, இது அந்த வகை. தியானத்தை பற்றிய விஷயங்களை பல பேர் பல விதமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அன்னை சொல்கிறது என்ன தெரியுமா, அமைதியாக உட்காரு, பிரபுவோட திருநாமத்தை சொல், இல்லையா மதர் அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல். இப்போ நீங்கள் தியானம் வரலேன்னு தான் சொன்னீங்க, ஏன் வரல தெரியுமா, உங்கள் பிரச்சனையை நினச்சிக்கிட்டே தியானம் பண்ணுவீங்க. ஏன் தியானம் வரல தெரியுதா, பிரச்சனையை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி தியானம் வரும். இப்போது செருப்பு அறுந்து போச்சுன்னா செருப்பு தைக்கிறதுக்காக போகிறீங்க, செருப்பை கட்டி கொடுத்தாதானே அவர் தைப்பார். காலையே போட்டிருந்தா தியானமயத்துக்கு வந்தால் பிரச்சனையை கைட்டி கொடுத்துட்டு அவர் செப்பல் தைக்கிற வரைக்கும் நின்றுருக்கீங்கள. அதே மாதிரி பிரச்சனையை தீர்க்குற வரைக்கும் நீங்கள் தான் பண்ணணும், உட்காந்துருக்கணும். தியானம்ங்கிறது ஒரு நல்ல பழக்கம்ங்கிறதுனால அதை தினமும் செய்கிறதுக்கான பழக்கம் கொண்டு இருக்கிறவங்க, வீட்டில் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குதுன்னா கொஞ்சம் தியானமயத்துக்கு போயிட்டு சௌகரியமாக இருக்குமேங்கிறது தான் தியானமயங்களுடைய பர்பஸ். ஆனால் பிரச்சனை வந்தால் மட்டும் தியானமயம் போகிறது, பிரச்சனை ஓவராக இருக்குன்னா மட்டும் ஆசிரமம் போகிறது, இதுக்கு மேலேயும் பிரச்சனையை தாங்க முடியாது, இருக்கிற பிரச்சனையை இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்னா மட்டும் கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிற சிஸ்டம் தப்பு. தியானம் வரலேன்னு நமக்கு சொல்கிறதுல என்ன தவறு இருக்குன்னா, தியானம்னா நீங்கள் முதல்ல உட்காந்து ரெகுலராக பழகி அதுவும் சில நேரங்களில் தூங்கிடுவீங்கள. யார் ஒருத்தர் தியானம் பண்ணும்போது தூங்கிட்டாரோ அவரை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டான்னு அர்த்தம். ஏன்னா அந்த சூழலில் உங்கள் பிரச்சனையெல்லாம் மறந்து அப்படி அசதியாக தூங்கிட்டீங்கன்னா அது ஒரு முதல் படி. ஆனால் முழிச்சிட்ட பிறகு எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிடக்கூடாது.
தியானத்தை கண்டினியூ பண்ணீங்கன்னா தியானம் உங்களுக்கு மேற்கொண்டு வர ஆரம்பிச்சிடும். தியானம்ங்கிறது பிரச்சனை இல்லாதவங்களுக்கு தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை அப்படி கழட்டி வச்சுட்டு அப்படி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு மதர் சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய பெயரையோ அல்லது அன்னையினுடைய பெயரையோ நீ மீண்டும் மீண்டும் சொல்வதினால் உனக்கு பலமும் கிடைக்கும், மனதில் அமைதியும் வரும், உன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியும் அதுக்குள்ளே இருக்குதுங்கிறாங்க. அதுதான் மந்திரம். மதருங்கிற பேரே மந்திரம் தானே. நீங்கள் தியான மையத்தில் வந்து தியானம் வரலன்னு சொன்னீங்கல்ல, ஏன் வராமல் போச்சு தெரியுமா? அந்த நேரத்தில் பிரபுவை துணைக்கு அழைக்கணும், அந்த நேரத்தில் அன்னையை துணைக்கு அழைக்கணும். நம்ம பிரச்சனையை அசைப்படுறதுனால தான் தியானம் வர மாட்டேங்குது. இப்போது நம்ம வந்து பொழுதுபோக்கான விஷயங்களை எவ்வளோ பண்ணுறோம் இல்லை, பொழுதுபோல. இதே தியானத்தை கூட நம்ம பொழுதுபோலாம் பண்ணலாம். எனக்கு பொழுதே போகல, அதனால் தியானம் பண்ணுறேன்னு நீங்கள் ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா அதுவே நல்ல உயர்ந்த பழக்கமாக அமைஞ்சு போயிடும். தியானத்தினுடைய பர்பஸ் என்னென்னா, உங்களுக்குன்னு சில ஆசைகள் மனசில் உருவாயிருக்கும் இல்லையா, அந்த ஆசையை நம்ம கடவுள்கிட்ட கொடுத்துட்டு இந்த ஆசை நிறைவேறணும் நிறைவேறணும் நிறைவேறணும்னு நம்ம கேட்டுருப்போம் இல்லையா, அதனால தான் தியானம் வரமாட்டேங்குது. நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டு அது அவர் கொடுத்தார்னா அருள், கொடுக்கலன்னா பேரருள் அப்படின்னு சந்தோஷமாக நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இயல்பாகவே தியானம் வந்துடும். நம்ம ஏதாவது ஒரு பர்பஸோடு போய் அவர் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, நம்முடைய கோரிக்கைகளை விருப்பங்களை போய் அவர் மேலே திணிக்கணும் இல்லையா, அதை தான் நம்ம தியானம் வரலன்னு சொல்லிட்டுருக்கோம். தியானம் வரலன்னு தான் சொல்கிறோமே தவிர உள்ளே இருக்கிறது என்ன, நம்முடைய ஆசைகள் வந்து திரும்ப 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 அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்போம். தியானம்ங்கிறது இறைவனை அழைப்பது, இறை நாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்வது தான் தியானம். அது பழக்கமாக ஆகும்போது ஒரு கட்டத்தில் பெயரை கூட சொல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக பாடியில் இருக்கிற செல்லெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடும். அது அடுத்த ஸ்டேஜ். எவ்வளோ நேரம் பண்ணுறன்றது முக்கியம் இல்லை, சேரில் உட்காடுறோமா கீழே உட்காடுறோமா இல்லை உடம்பு வலிக்குது முடியல, இதெல்லாம் வந்து தியானத்துக்கு தடை கிடையாது. அது பழக பழக நாளாக நாளாக தான் அது உடம்பு கோஆப்ரேட் பண்ணும். முதல் நாள் ஒரு வாரம் பத்து நாள் அப்படி இருக்கும், ஆனால் பழகிட்டீங்கன்னா மணிக்கணக்கில் பண்ணுவீங்க. சார், நம்ம வாழ்க்கையில் நீண்ட காலம் வாழ்ந்து இறந்தால் பரவாயில்லைங்க சார், பாதி வயசு காலம் கூட வாழ முடியாமல் கஷ்டத்தில் இறந்துடுறாங்க, அது தடுக்க முடியாதாங்க சார்? வாழ்வை சுருக்குவது என்பது இறைவனுடைய வேலை இல்லை, புரியுதா உங்களுக்கு? நம் வாழ்வியல் முறை தான் அதை தீர்மானிக்குது. உலகத்தில் ரெண்டு வகையாக தான் இருக்காங்க மக்கள். ஒன்று விழிப்பாக இருக்கிறவங்க, இன்னொன்று விழிப்பு இல்லாதவங்க. விழிப்பு இல்லாதவங்க தான் சீக்கிரமாக மரணத்தை சந்திக்கிறாங்க. விழிப்பாக இருக்கிறவங்க 140 மேலே கூட போகலாம், நம்மக்கிட்ட தான் இருக்கு. அதாவது நீங்கள் ஆன்லைனில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி உடம்பில் சுகரையும் கொழுப்பையும் ஏற்றிக்கிட்டு மெடிக்கலில் பில்லையும் அதிகரிச்சுட்டு ஆயில் அதிகரிக்கணும்னு எதிர்பார்க்குறது அது சரியாக வராது. நீங்கள் எந்த அளவுக்கு சௌகரியத்தையே திரும்பி திரும்பி விரும்பி விரும்பி நாடி போகிறீங்களோ அப்போ என்ன ஆகும்னா, சுகவாசியாக மாறி சுகரும் ஹார்ட் அட்டாக்கும் வந்து 60 வயசுக்குள்ளேயே நமக்கு வழுக்கையும் விழுந்து போகுது, கூணும் விழுந்து போகுது. வழுக்கையும் உழுந்து பல கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிறோம். எப்போ வந்து உங்களுக்கு அறிவு வளர ஆரம்பிச்சதோ அப்போவே ஆயுள் குறைய ஆரம்பிச்சிச்சு. அறிவு வளர்க்குறத விட உங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மா வளரணும். ஆத்மா எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ஆயுளை வளர்த்துக்கலாம். ஆனால் நம்ம மனம் சொல்கிறத கேட்குறோம், அறிவு சொல்கிறத கேட்குறோம், ஆனால் நமக்குள்ளே ஆன்மா சொல்கிறத கேட்குறதுக்கு தான் நம்ம தயாராக இல்லை. நமக்கு ஆன்மானாலே என்னன்னு தெரியாமல் இருக்குமே, அதனால தான் நீங்கள் தியானத்தில் உட்காருங்க, மணிக்கணக்கில் உட்காருங்க, நேரம் கிடைக்கும்போதெல்லாம் உட்காருங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் தியானத்துக்குள்ளே போனாதான், உள்ளுக்குள்ளே போனாதான் அந்த ஆன்மாவோட தொடர்பு கிடைக்கும். அந்த ஆன்மாவோட தொடர்பு கிடைச்சா தான், அந்த இறைவனோட தொடர்பு கிடைச்சா தான் நமக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் வரும். இந்த கான்ஷியஸ்னஸ் யாருக்கு இருக்குதோ, யாருக்கு அந்த விழிப்புணர்வு இருக்குதோ
அவங்க இந்த ஆயிலை அதிகரிப்பதற்கான எல்லா தெளிவும் கிடைச்சிடும். நமக்கு பிடிச்சதை செய்கிறோம், ஆனால் நமக்கு ஆன்மாவுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பற்றி எந்த விதமான ஐடியா இல்லை. நமக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுருவோம், நமக்கு என்ன தோணுதோ பிடிச்சதை சாப்பிட்ருவோம். ஆனால் ஆன்மாவுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஒரு முறை கூட அதை கேட்டதே கிடையாது. அப்போ நாங்கள் என்ன செய்யட்டும் அப்படின்னா, நீங்கள் கேட்கலாம் என்ன அப்போ நாங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பான்னு, அப்படி தானே கேட்குறீங்க? ஒரே பதில் தான் இருக்குது. இப்போதைய வாழ்வு முறைங்கிறது உகந்ததில்லை. இந்த உடலை பராமரிக்கிற, இந்த ஆயுளை அதிகரிக்கிற, உள்ளே இருக்கிற ஆத்மாவை நாமளாக வழி அனுப்பாமல் அது எப்பொழுதும் பத்திரமாக தான் இருக்குது. இறைவன் நமக்குள்ளே அவன் பத்திரமாக தான் இருக்கான், அவன் ஆன்மாவாக இருக்கிறான். ஆனால் நாம் தான் அந்த உடம்பை டேமேஜ் பண்ணி சகட்ட மேனிக்கு அடித்து நொறுக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆன்மாவை வாலண்டியாக வெளியே அனுப்பிச்சிடுறோம். அதனால் ஆன்மாவினுடைய தேவை அறிஞ்சு நம்ம வாழ கற்றுக்கிட்டோம்னா இந்த வாழ்வு நாம் விரும்புகிற வரைக்கும் இருந்துக்கலாம். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் 344வது பக்கத்தில் சொல்கிறார், எர்த் டீட்ஸ் ஷெல் டச் தி சூப்பர் ஹியூமன்ஸ் ஹைட் அப்படிங்கிறார். ஆன்மா சொல்கிறத கேட்டால் அதிமன உயரத்துக்கே போகலாங்கிறார். நாம் யார் பேச்சு கேட்குறோம், நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிறோம். பட் நம்ம ஆன்மா சொல்கிறத மட்டும்தான் கேட்கணுங்கிறதுக்கு பயிற்சி இருக்கான்னா இல்லை. இப்போ இந்த பயிற்சியை கொடுக்கறதுக்கு தான் நம்ம பெரும்பேர் கண்டிகையில் ஒரு பயிற்சி பற்றையே உருவாக்குறோம். நீங்கள் அங்கே வந்து தான் ஆகணும். அப்படி வந்துட்டிங்கன்னா, அந்த ஞான பயிற்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆன்மா வழி நடத்தும். அங்கே வரலன்னா உங்கள் மனம் வழி நடத்தும். மனம் வழி நடத்தினா மரணம் எப்போ ஒன்றாலும் வரும். ஆன்மா வழி நடத்தினா நீ கூப்பிட்டா தான் மரணம் வரும். நீ கூப்பிடலைன்னா அதுவும் வராது, நீயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஆயில் நீ தீர்மானிக்கிற அளவுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். சார், இப்போ நாங்கள் நிறைய வேண்டுறோம், ஆனால் நாங்கள் வேண்டது எதுவுமே நடக்கிறதில்ல. ஆனால் எப்படி வேண்டதுன்னு தெரியல, எப்படி வேண்டினால் எங்களுக்கு கிடைக்கன்றதும் தெரியல. நீங்கள் என்ன வேண்டினாலும் நடக்கலைன்னு பொத்தாம் பொதுவாக சொல்கிறீங்க, அது வேண்டுதலில் ஏதோ தப்பு இருக்குது, இல்லைனா வேண்டின நபர்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது. நான் அறிஞ்ச வகையில் க்ஷணத்தில் பலிப்பது தான் அன்னை. பிரார்த்தனை பலிக்கலை, நான் நிறைய வேண்டுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. ஆயிரக்கணக்கான எலியை அடித்து தின்னுட்டு பூனை புனித யாத்திரைக்கு போனால் புனித யாத்திரைக்கு பலன் கிடைக்கும். சரி, புனித யாத்திரைக்கு போயிட்டு வந்து நீ என்ன பண்ண போகிற, மறுபடியும் நீ எலியை வேட்டையாக தானே ஆட போகிற. நாம் என்ன வேண்டுதலும் பிரார்த்தனையும் இருந்தாலும் அதில் ஒரு சத்தியமும் உண்மையும் நேர்மையும் இருக்கணும். அது இல்லைன்னா வேண்டுவது பலன் தராமல் தான் போகும். பலன் தாமதமாகுதுன்னா வேண்டுவதில் மிஸ்டேக் இருக்குது, வேண்டுகிற நபர்கிட்ட தான் மிஸ்டேக் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், மதர்கிட்ட ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. நாம் பிரச்சனையை 100 தடவை சொல்கிறோம். மதர் என்ன சொல்கிறாங்க, நீ என்கிட்ட ஒரு தடவை சொன்னாலே போதும், அது 100 தடவை சொன்ன மாதிரி. ஆனால் பிரச்சனையை தீர்வதற்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், அதை கேளு. என்னென்னா, ஒரு தடவை சொன்னால் போதும் பிரச்சனையை, அது கூட நீ சொல்ல வேண்டியதில்லை, உன் ஆசைக்காக நீ சொல்லிக்கோ. ஆனால் மந்திரத்தை பல தடவை சொல்லலாம், அதுதான் தீர்வு. மந்திரத்தை சொல்ல மாட்டேங்கிற, எதை திரும்ப திரும்ப சொல்கிற, பிரச்சனையை தான் திரும்ப திரும்ப சொல்கிற. ஆனால் மதர் சொல்கிறாங்க, பிரச்சனையை வேணும்னா ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுரு, ஆனால் மந்திரத்தை பல தடவை சொல், அது தீர்வாக இருக்கும்ன்றாங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு காயத்ரி மந்திரமோ, இல்லை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பெயரையோ, அல்லது அன்னையின் பெயரையோ, அல்லது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் பெயரையோ நீங்கள் சொல்லி கூட நீங்கள் திரும்ப திரும்ப சொன்னால் அந்த மந்திரங்களை உங்களுக்கு தீர்வு கொடுக்கும். நம்ம மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு பதிலாக பிரச்சனையை திரும்ப திரும்ப சொல்கிறதுல நம்ம ஆர்வமாக இருப்போம். அதில் இன்னும் சில பேர் யார்ட்டையாவது போய் இந்த பிரச்சனையை சொல்லி பெருசாக்கிக்குவாங்க. சில பேர் கேட்பாங்க, எதுக்காக என்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்கிறீங்க, இல்லை உங்ககிட்ட சொன்னால் கொஞ்சம் பாரம் குறையிற மாதிரி இருக்குது அப்படின்பாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, பாரம் குறையிற மாதிரி இருக்கணுமா, மொத்த பாரமும் உடனே குறையணுமா, அதுதான் என்னுடைய கேள்வி. அன்னையை வந்து பார்க்குறீங்க,
பார்த்த உடனே உங்களுடைய பிரச்சனைலாம் மறந்து போகணும். இன்னும் சொல்லப்போனால் உங்களையே மறந்து போகணும். அந்த அளவுக்கு அவங்க மேலே ஒரு காதல், ஒரு ஒரு அஃபெக்ஷன், ஒரு அட்டாச்மெண்ட்டு. அந்த தெய்வத்தை பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாமே மறந்து போகணும். அதுதான் உண்மையான பக்தி. தெய்வத்தை பார்த்துட்டோம்னா ஸ்டன் ஆயிடணும். அந்த நிலைக்கு நம்ம இன்னும் வளரணும். நம்ம வந்து வணங்குவதிலே இருக்கிறோம் தவிர கொஞ்சம் உள்ளே போய் நமக்குள்ளே இருக்கிற அந்த இறை ஆற்றலையே பயன்படுத்துகிற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் ஞானம் வேணும். அது இருந்துட்டா பிரார்த்தனைங்கிறதே ஒன்று அவசியம் இல்லாமல் போயிடும். நான் எவ்வளோ வேண்டினே நடக்கலை அப்படின்னு வருத்தப்படுறீங்கல்ல, ஆனால் உள்ளே போய் அந்த இறை ஆற்றலோடு நீங்கள் மெர்ஜ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு கேள்வியே வராது. இப்போ உங்களுக்கு வேண்டுதலுங்கிறதே அவசியம் இல்லாமல் போயிடும். எப்படி சாதத்தினுடைய சுவையை குக்கர் அறியாதோ, எப்படி குழம்பின் சுவையை கரண்டி அறியாதோ, அப்படி தான் நமக்குள்ளே இருக்கிற மனம் இறைவனை அறியாமல் இருக்குது. இப்போ நீங்கள் இறைவனை அறியணும்னா ஆன்மாவில் தான் முடியும். அப்போ நம்ம ஆன்மாவை அறியணும்னா எங்கே போகணும்? ஞானத்தை தேடி போகணும். நாம் தான் போக மாட்டோமே. இல்லைங்க, நாங்கள் போகணும்னு சொல்லுவீங்க, போனால் கிடச்சிடாது. ஒரு பயிற்சி இருக்குது, அது ஒரு நீண்ட காலம் அந்த ஞானத்தோடு நாம் சில காலம் செலவு பண்ணினாத்தான் அந்த ஞானத்தினுடைய ஆழத்துக்கு போனாத்தான் அந்த ஆன்மாவை நாம் டச் பண்ண முடியும். அந்த ஆன்மாவின் துணை நமக்கு இருந்தால், அந்த ஆன்மாவை நாம் பயன்படுத்துகிற பொழுது தான் அந்த வெளிச்சம் கிடைத்து அந்த ஒளியில் தான் நம்ம வாழ்வை நடத்திக்கிட்டு போக முடியும். அந்த நிரந்தரமான ஒளி பெறுவதற்குத்தான் நீங்கள் பெரும்பேர் கண்டிகைக்கு வாங்க. அந்த ஞான ஒளிக்கான பயிற்சியை நாங்கள் கொடுக்குறோம். அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு வழிநடுக, பிரகாசமாக போங்கன்னு சொல்கிறோம். உலகத்தில் எந்த ஒரு மனித குலத்துக்கும் தீர்வே இல்லைன்னு இனி சொல்லிட முடியாத அளவுக்கு ஒரு உத்தரவாதமான ஒரு இன்ஸ்டியூட்டை அன்னையும் பகவானுடைய கொள்கையிலிருந்து, அவர்களுடைய ஞான களஞ்சியத்திலிருந்து, அவர்களுடைய தவத்தின் மகிமையிலிருந்து, அவர்கள் உருவாக்கிய யோக சக்தியிலிருந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஞானத்தின் பிறப்பிடமாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அங்கே வருபவர்களுக்கு இருள் விலகித்தான் தீரும், ஒளியை பெற்றுத்தான் ஆக வேண்டும். அங்கே வர வேண்டியது இருக்க வேண்டியது அவ்வளோதான். மதர் பார்த்துப்பாங்க. வழக்கமாக நம்ம ஆசிரமத்தில் நடக்கிற முக்கியமான நிகழ்ச்சி பற்றி சொல்லுவீங்க, இன்றைக்கி என்ன நிகழ்ச்சி சொல்கிறீங்க சார்? போன வாரம் சொன்னோம் இல்லையா, பிரதிதாஸ் குப்தான்னு, அவங்க வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவம் தான் அது. அவங்களுடைய பிறந்தநாள் அப்போல்லாம் அன்னையை போய் தரிசிக்கிறதுக்கு போவாங்க. அன்னையை தரிசிச்சுட்டு அன்னை கொடுக்குற பிளஸ்ஸிங் பேக்கெட்டையும் கொஞ்சம் சாக்லேட் கொஞ்சம் ஃப்ளவர்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புவாங்க. வீட்டுக்கு கிளம்பும்போது தான் ஞாபகம் வரும், ஐயோ நம்ம அன்னையுடைய திருவடியை ஒரு ஃபோட்டோவாக கேட்கணும்னு நினச்சி தானே உள்ளே போனோம், அது என்னமோ அவங்களை பார்த்தவொடனே மறந்துட்டுமே. சச்சோ, நம்ம அடுத்த முறை போகும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபோட்டோ கேட்டு வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு அந்த அம்மா அடுத்த பர்த்டே வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பர்த்டே வரும்போது மதருடைய பாதம் கேட்கணும் அப்படின்னு நேராக போய் மதர்கிட்ட நின்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு மதர் பிளஸ்ஸிங் பேக்கெட்டும் சாக்லேட் ஃப்ளவர்லாம் கொடுப்பாங்க. வேறு என்ன வேணும்னு கேட்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை மாதிரி, உங்களோட ஆசீர்வாதமே போதும் அப்படின்னு கேட்டுட்டு வெளியே போயிடும். வெளியே போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ இந்த வருஷமும் ஃபோட்டோ கேட்காம விட்டுட்டுமே, மதரோட பாதம் வேணும்னு ஒரு வருஷம் வெயிட் பண்ணி இந்த முறை கேட்டு வாங்கின்னு நினச்சோம், ஐயோ மறந்துட்டோமே, சரி அடுத்த வருஷம் அப்படின்னு ஒரு நாலஞ்சு வருஷமாக ஃபோட்டோவை கேட்காமலே மைண்டில் தான் இருக்குது ஆனால் கேட்கல. அதுக்கப்புறம் ஒரு பர்த்டே வரும்போது மதுரை பக்கத்துக்குள்ளே போகிறாங்க, பர்த்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க, சாக்லேட் பிளஸ்ஸிங் பேக்கெட் பிரசாதம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. இந்த முறையும் வெளியே போயிட்டாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே பிரீத்தி அப்படின்னு ஒரு குரல், திரும்பி பார்த்தா சம்பக்லால். என்னங்கன்னு அவள் கேட்குறா, சம்பக்லால் மதர் உங்களை கூப்பிட்றாங்க, உள்ளே போகிறா.
மதர் இங்கே கூப்பிட்டிங்களாமே, சம்பக்கலால் கூப்பிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துருவோம்னு சொல்கிறாங்க. அன்னை அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து பிரீத்திக்கிட்ட கொடுக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மதரோட பாதம் உள்ளே இருக்குது. அதை பார்த்துட்டு கண்ணில் ஜோன்னு அழுக. அவங்க அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. என்னென்னா அவங்க மனசில் தான் ஆசைப்பட்டாங்க, நேராக கேட்கலை. அந்த காலத்துலலாம் ஃபோட்டோ ரொம்ப ரேரான விஷயம். மதர் இதுக்காகவே ஃபோட்டோகிராஃபரை வர வச்சு பாதத்தை எடுத்து பாக்ஸை ரெடி பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அந்த அந்த அதாவது பக்தியில் உண்மை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம வாய் விட்டு கேட்கலன்னா கூட அந்த பிரீத்திக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதேமாதிரி மதர் கொடுப்பாங்க. இது நடந்தது வந்து 1972. அவளுக்கு அடுத்த பிறந்தநாள் வருது 73. அப்போது ஆசிரமத்தில் போய் அன்னையை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு பிறந்தநாள் ஆசீர்வாதம் வாங்கணும்னு போகிறப்போ அங்கே வெறும் சேர் தான் இருக்குது. அந்த சேரில் அன்னை இல்லை. 1973 தான் அன்னை வந்து மகா சமாதி ஆனாங்க. இதில் என்ன செய்தினா, பல வருடங்களாக நான் அந்த பாதத்தை வாங்காத காலகட்டத்தில் அவங்க திடீர்னு கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னு பார்த்தா, நீ அடுத்த பிறந்தநாள் வரும்போது நான் இந்த உடலில் இருக்க மாட்டேன், ஆனால் உன்னுடைய பல வருட ஆசையை நான் கொடுத்துட்டு தான் போவேன்னு கேட்காமலே கொடுத்தாங்க பாருங்கள். அதுதான் மதர். அதுவும் சர்ப்ரைஸாக கொடுத்தாங்க பாருங்கள். அதுதான் மதர். அந்த அன்பினுடைய பிறப்பிடத்தில் என் பிறந்த நாளை நான் கண்ணீரால் உறைந்து நின்று அழுது விட்டு தான் வந்தேன்னு சொன்னாங்க. அதாவது இதில் என்ன செய்தினா, மனிதன் மறக்கலாம் ஆனால் மதர் மறக்க மாட்டார். இந்த உண்மையை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் நவம்பர் 17 நம் அன்னை மகா சமாதி அடைந்த தினம் வருகிறது. அவருடைய அந்த தியாகத்தை, அந்த உழைப்பை, பெருமையை, அவர் நமக்கு செய்ததை, செய்து கொண்டிருப்பதை, இந்த எதிர்காலத்திற்காக, உலகத்திற்காக அவர் செய்த யோகத்தின் பெருமையை நாம் உணர்ந்து நாம் விசுவாசமாக இருக்கணும். அப்படி அவருடைய குழந்தைகளாக அவருடைய அடி ஒட்டி நாம் நடந்து போனால் அவர் நம்முடைய எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்வார், பொறுப்பேற்பார், நம்மளை வரவேற்பார், நம்மை வழிநடத்துவார். நாம் அவர் கைவிடுத்து செல்ல நாம் எப்பொழுதும் ஆர்வமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். சார், தியானம் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி சொன்னீங்க சார். பிரார்த்தனை எந்த அளவுக்கு நமக்கு பலிக்கும், நம்மளுடைய பிரார்த்தனை எப்படி செஞ்சால் பலிக்கும் அப்படின்ற விஷயத்தையும் எங்களுக்கு சொன்னீங்க. கடைசியாக நம்ம ஆசிரமத்தில் நடந்த அந்த முக்கிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி, அந்த நிகழ்ச்சி எல்லாருடைய மனதையும் கலங்க வச்சு நெகிழ வச்சிச்சிங்க சார். அன்னை அவங்க கேட்காமையே அவங்களுடைய தேவையை புரிஞ்சுட்டு அவங்களுக்காக செஞ்சாங்க பார்த்தீங்களா. வாழ்க்கையில் இந்த சம்பவத்தை வந்து எல்லார் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி சம்பவம் நடந்துருக்குதுங்க சார். அதெல்லாம் வாய் விட்டு சொன்ன அளவே இருக்காதுங்க சார். அந்த அளவுக்கு அன்னையினுடைய திருவிளையாடலுக்கு எல்லையே இல்லைன்ற மாதிரி இருக்குங்க சார். இன்னைக்கு நடந்த எல்லா விஷயமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்ததுங்க சார். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். मेरा जीवन तेरी शरण, मेरा जीवन तेरी शरण, मेरा जीवन तेरी शरण, मेरा
मेरा जीवन तेरी शरण, मेरा जीवन तेरी शरण, मेरा जीवन तेरी शरण, मेरा जीवन तेरी शरण। सारे राग विराग हुए अब, सारे राग विराग हुए अब, मोह सारे त्याग हुए अब, मोह सारे त्याग हुए अब, सारे राग विराग हुए अब, मोह सारे त्याग हुए अब, एक यही मेरा बंधन, मेरा जीवन तेरी शरण।